நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு உள்ளார இருக்கிற பேரண்டத்தை பத்தி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது மெய்ப்பொருளை தவிர வேற எதுவுமே உண்மையில கிடையாது. மெய்ப்பொருளுக்கு மட்டும்தான் இருப்புத்தன்மை இருக்குது. அதனால எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே மெய்ப்பொருள் தான். எதெல்லாம் இருக்கிறதா தோணுதோ அது எல்லாமே மெய்ப்பொருள் தான். அது எல்லாமே பரம்பொருள் தான். வெளியில தெரியற தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மள நாமே தனிமைப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே மெய்ப்பொருள் தான், எல்லாமே பரம்பொருள் தான். இந்த மெய் தரிசனம் கிடைக்கிற நிலையில வந்து இருக்கிறது ஒரே ஒரு பொருளா தான் இருக்குது. ரெண்டு பொருள்னு எதுவுமே இல்லாம போயிடுது. இரு பொருள்ங்கிறது உண்மை இல்லை. நாமே நம்மளை ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிட்டு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். எது மேலேயோ ஆசைப்படுறத எண்ணிக்கிட்டு நம்ம மேலேயே ஆசைப்படுறோம். எதை கொண்டோ பயப்படுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மள பார்த்தே பயப்படுறோம். எதை பார்த்தோ வருத்தப்படுறதா நினைச்சுக்கிட்டு நம்மள பார்த்தே வருத்தப்படுறோம். அதனால நம்ம ஆசைக்கு காரணம் வந்து பொருள் கிடையாது, நாம தான் காரணம். நம்ம துன்பத்துக்கு காரணம் ஆசையோ பொருளோ நிகழ்ச்சியோ இல்லை, நாம தான் காரணம். நம்ம அச்சத்துக்கு காரணம் வந்து பொருட்களோ பிரச்சனைகளோ கிடையாது, நாம தான் காரணம். இப்படி நாம ஆசைப்படுறது நம்ம மேலதான் ஆசைப்படுறோம். நாம துக்கப்படுறது கூட நம்மள பார்த்துதான் துக்கப்படுறோம். நாம பயப்படுறது கூட நம்மள பார்த்துதான் பயப்படுறோம். பொதுவா பொருட்கள் எல்லாமே ஜடத்தன்மை உடையதா இருக்குது. இந்த காலிப்படகுக்கு நம்ம உசுறு கொடுத்ததை பார்த்தோம் இல்ல, அது மாதிரி காலிப்படகுக்கு உசுறு கொடுத்த மாதிரி நம்ம அதுக்கு வந்து ஒரு உயிர்த்தன்மையை கொடுத்துப்படுறோம். நம்மளோட ஜீவிய தன்மையை, அதாவது இந்த உயிர்த்தன்மையை பெற்று தான் எல்லா விதமான பொருளுமே தோணுது. இந்த வீடு, காரு, அன்பு, பாசம், எதிர்பார்ப்பு, ஆசை, காமம், பயம், துக்கம், துயரம், நல்லது கெட்டது, வேண்டியது வேண்டாததுன்னு எல்லாமே இப்படிதான் தோணுது. நம்ம கிட்ட இருந்துதான் இது எல்லாமே இந்த உயிர்த்தன்மையை பெற்றுக்குது. அதாவது நாமங்கிற இந்த மெய்ப்பொருள்கிட்ட இருந்துதான் இது எல்லாமே இந்த ஜீவியத்தன்மை உயிர்த்தன்மையை பெறுது. வீடா உள்ளதும் நம்ம தான், காரா உள்ளதும் நம்ம தான். அனைத்து பொருளாமோ, அனைத்து நிகழ்ச்சியாமோ, அனைத்து அனுபவமோ இப்படி நாம் தான் இருக்கிறோம். நாம் தான் பரம்பொருளாகவும் இருக்கிறோம், இதுவாகவும் இருக்கிறோம். இப்படி இப்ப வந்து தடாகத்துல வந்து ஒரு சூரியன் பிரதிபலிக்கிறதுனால தடாகம் வந்து சூரியன் ஆயிடுறது கிடையாது. ஆசையும் பயமும் ஏற்படுறதுனால பரம்பொருள் வந்து ஒன்னும் கலங்கப்பட்டு போறது கிடையாது. அனுபவம் ஏற்படுறதுனால பரம்பொருள் எல்லாம் ஒன்னும் மாசுபடுறது கிடையாது. அது எல்லாமே வெறும் நிழல் தோற்றம் தான், வெறும் பிரதிபிம்பம் தான், வெறும் ஜடம் தான். நாம தான் உயிர் பொருள். நாம என்னென்னைக்கும் பூரணமா தான் இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கு எந்த விதமான களங்கமுமே கிடையாது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப நமக்கு உள்ளார இருக்கிற பேரண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்ப ஒரு தெளிந்த தடாகத்து மேல ஒரு மரத்தோட, பெரிய மரத்தோட பிம்பம் படர்ந்து கிடக்குது, இலை கிளையோட பிரதிபலிக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த தடாகத்திலிருந்து நம்ம நீர் அருந்துறதுக்குன்னு அந்த பிம்பத்தை அப்புறப்படுத்திக்கிட்டு நீரை அள்ளி குடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நிலை அங்க இருக்கிறது இல்ல. ஏன்னா பிரதிபிம்பம் வந்து எப்பவுமே நிழல் தான், ஒரு தோற்றம் தான். நேரடியா நீரை அள்ளி எடுத்து பருகிறதுக்கு அந்த பிரதிபிம்பம் வந்து நமக்கு எந்த இடையூறும் செய்யறதே கிடையாது. அதே மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே நம்மளுக்கு விரோதமானது கிடையாது, எந்த உணர்ச்சியுமே நம்மளுக்கு விரோதமானது கிடையாது. அதனால நாம நாமா இருக்கிறதுக்கு எதுவுமே இங்க தடை கிடையாது. இப்படி தன்னில் தானாக நாம இருக்கிறதுக்கு எந்த உணர்ச்சியுமே தடையா இருக்கிறது கிடையாது. இந்த நான்கிற பேருணர்வு எப்படி இருக்குன்னா, பட்ட பகல்ல ஒளிர்ற சூரியனை மாதிரி எப்ப பார்த்தாலும் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் என்னென்னைக்கு இருக்கிற உண்மை பொருள். இதைத்தான் நம்ம ரமண மகரிஷி கூட எல்லா இடங்களிலும் பிரகாசிக்கிற மெய்ப்பொருள், நமக்குள்ளார நான்கிற உணர்வா எழுந்து அறியிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நான் வந்து அற்பமானது கிடையாது,
இதுவே பரம்பொருள், இதுவே அகண்ட பொருள். இப்ப அகல் விளக்குல இருந்து ஒரு சின்ன தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் பெருசுப்படுத்தலாம். அதையே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி ஒரு பெரிய மலை காட்டுல இருக்கிற ஒரு காட்டை கூட அழிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தீய ஆக்கிவிடலாம். இப்படி அத்தனை சக்தி வாய்ந்த சங்கதி அந்த மிக சிறிய தீபத்துக்குள்ளார அடங்கி இருக்குது. அதனால அதை நம்ம ரொம்ப அற்பமா எண்ணிடக்கூடாது. அதனால இந்த நான்கிறது ஒன்னும் சாதாரண பொருள் இல்லை, அது ரொம்ப ரொம்ப மகத்தானது, ரொம்ப ரொம்ப அகண்டது. அதுவே பரம்பொருள், அதுவே மெய்ப்பொருள். அதை பற்றி பிடிக்க பிடிக்க அதுவே ஆகாயத்துக்கும் பூமிக்குமா வளர்ந்துடுது. இதத்தான் திருமூலர் கூட ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு சொல்றாரு. இந்த நான்கிற இந்த மகத்தான மந்திர பொருள் இப்ப நம்ம ஊனாகிய உடம்ப மட்டுமே பற்றி உடம்புக்குள்ள மட்டுமே உளிர்ந்துகிட்டு இருக்கதா நினைச்சுக்கிறோம். ஆனா அதை நாம இடராது பற்றி பிடிக்கையில அதுவே நம்ம உடலையும் கடந்து அகில உலகத்துக்கும் பறந்து விரிந்து வெளிப்படுது அப்படிங்கறதான் இதனோட அர்த்தம். அதனால நமக்குள்ளாரதான் இந்த பேரண்டமே அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.